ॐ तद्पुरुषय विद्महे वक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रक्षोदया ओं मङ्गलाय मङ्गळय बुधयष गुरुचुक्रनिय्यक्ष राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆங்கில புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரேசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடந்த சில நிகழ்ச்சிகளில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆங்கில புத்தாண்டுக்குண்டான பலாபலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் தனுச ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டு பலன்களை இருக்கிறோம் பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆங்கில புத்தாண்டு கன்யா லக்கணத்தில் மேசம் ராசியில் அசுபதி நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய அனுகிரகத்தோடும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தோடும் புத ஆதித்ய யோகத்தோடும் ஆங்கில புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த ஆங்கில புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் உதயமாகுது அப்படி உதயமாகக்கூடிய இந்த புத்தாண்டு தனுச ராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்கிருக்கிறார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு உதயமாகக்கூடிய ஜனனமாகக்கூடிய அந்த நேரத்திலேயே அந்த நாளிகையில் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் நாலாம் இடத்துல வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மிகப்பெரிய மாட்சிப்பைகளை மிகப்பெரிய மரியாதைகளை மிகப்பெரிய சொத்து பத்துக்களை மிகப்பெரிய பட்டம் பதவிகளை அதாவது அள்ளக்கூடிய அதை அணுவிக்கக்கூடிய பாக்கியத்தோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டு அமையப்போகுது ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த ஏழு எட்டு வருடங்களாக தொடர்ந்து கஷ்டப்பட்ட உங்களுக்கு அடர்ந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு படர்ந்த பண பண சம்மந்தப்பட்ட வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் மிகப்பெரிய ஷேமங்களை சந்திக்கக்கூடிய எவ்வளவுதான் தீராத நோய் இருந்தால் கூட அந்த நோயில் வந்து வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அதாவது மருத்துவம் என்ற மகத்துவத்துக்கு மேலாக ஆன்மீகம் என்ற அற்புதம் உங்களுக்கு வந்து பயணமிக்கக்கூடிய நல்லதொரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு அமையப்போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு உதயமாகக்கூடிய அதே நாளிகையில் உங்களுடைய ஜென்ம ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அரசியல் ஆசை நிறைவேறது நீண்ட நாள் கலை ஆசை நிறைவேறுவது சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் கைகூடி வருவது ஏற்கனவே தொழிலில் உள்ளவர்களுக்கு அந்த தொழிலில் வந்து தொழில் நடக்கிற மாதிரி காடிகிட்டு இருந்தால் கூட உண்மையாலுமே தொழில் நடந்து அதில் வந்து லாபங்களை சம்பாதித்து வளர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அதே சூரிய பகவானோடு புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அதே புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கடந்த கால அனுபவங்களை வந்து பயன்படுத்தி கத்த கத்தையாக பணம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருடம் முழுவதுமே அரங்கேறும் எவ்வளவு கடன் இருந்தாலும் கடன் தொழிலிருந்து விடுபட முடியும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழிலில் வந்து எழில் கொஞ்சம் ஏற்ற சந்திக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்களுக்கான அல்லது ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உதயமாகும் இதே புதன் பகவான் உத்தியோகஸ்தானாதிபதி அதாவது உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கிறது ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமைகிறது அந்த கடல் கடந்த பயணங்கள் கூட சகாயமானதாக சந்தோஷமானதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டில் நிச்சயமாகவே அமையும் அதாவது கொடுக்கிற சாமி கூரையை பிச்சிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அது எவ்வளவு பெரிய யோகத்தை அதாவது கிராமத்தில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நீங்களே நம்ப முடியாத மிகப்பெரிய மார்க்கங்களையும் மிகப்பெரிய மகத்துவங்களையும் மிகப்பெரிய சொத்து பத்தங்களையும் இந்த சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான வகையில் நீதியான வகையில் நன்மையான வகையில் சேரக்கூடிய வாக்கியங்களையும் இந்த இரண்டாயிரத்தி புத்தாண்டு கொடுக்கும் அதே மாதிரி மகரம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி புத்தாண்டு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்கிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால அந்த சனி பகவான் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாளிகளில் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனக்குழப்பங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி புத்தாண்டு அமையும் அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிற தத்துவம் பேசும் இல்லையா அந்த ஆண் பிள்ளைகளுக்கு மேலாக பெண் பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடியது பண வரவுகள் கிடைக்கக்கூடியது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொத்து சேரக்கூடியது அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் அடுத்தவங்க வந்து தேவையில்லாம மூன்றாவது நபர் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பேசியிருப்பாங்க இல்லையா என்றைக்குமே இந்த மூன்றாவது நபர் வந்து பஞ்சாயத்து பேசினான்னு வைங்களேன் ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பம் இரண்டாக உடையும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்தில் இருக்கக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது அதனால் அந்த அடுத்தவங்களுடைய மூன்றாவது நபருடைய பேச்சை கேட்டு முன்னேற முடியாமல் தவித்து நின்ற உங்களுக்கு உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய மூன்றாவது நபரை வந்து தள்ளி வச்சு உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் தெளிவான தெளிவான முடிவெடுக்கக்கூடியது நிகழ்காலத்துக்கு தேவையான முடிவு அப்படிங்கிறத விட எதிர்காலத்துக்கு தேவையான முடிவுகளை வந்து நம்ம எடுக்கிறது அந்த முடிவுகளை உறுதியாக திறம்பட செயல்படுத்தக்கூடிய பக்குவம் அமைகிறது இரும்பு சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையிறது கஷ்டப்பட்டு அதாவது நெகத்தில் அழுக்கப்படாமல் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் கண்டுகிட்டு அதே சமயத்தில் வந்து நாளும் பொழுதும் கஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலும் நிறைய பேர் கண்டுகிட்டு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிழைப்பு மிகப்பெரிய மதிப்பு உங்களால் மறக்க முடியாத சிறப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டு அமைய போகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே மாதிரி நான்காம் மேச ராசியில் வந்து புதன் அதாவது புத்தாண்டு உதயமாகிறது அதை விட சிறப்பாக இருக்கிறதுனால பொதுவாகவே கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கேள்வி ஞானம் அதிகரிக்கும் அந்த கேள்வி ஞானத்தை பயன்படுத்தி வந்து மிகப்பெரிய மேன்மைகளை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் பயணங்கள் மூலமாக ஒரே இடத்துல உட்கார்ந்து பணம் சம்பாதிச்சு அப்படிங்கிறத விட பயணங்கள் மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பண வரவு கிடைக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சாதாரண வாகன டிரைவராக உள்ளவங்க அதாவது ஓட்டுநர் என்ற பணியில் டிரைவராக உள்ளவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சின்ன சின்ன ஆட்டோ ஓட்டுநராக உள்ளவங்க கூட அந்த ஆட்டோவுக்கு இருக்கக்கூடிய கடன் த்ரீ வீலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கடன் தொலையை வந்து இருந்து விலகி சொந்தமாக ஆட்டோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அற்புதமாக இந்த வருஷத்தில் அமைய போகுது ஏற்கனவே சொந்த வாகனம் சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய துறையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய பெரிய அல்லது ஆடம்பரமான வாகனம் வாங்கக்கூடிய சூழல்களும் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே வந்துட்டு இருக்கும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் பண்ணியிருக்கார் அந்த பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து சந்தோஷமான வகையில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த வகையில் உங்களுடைய நேர்மைக்கு தகுந்த வகையில் உங்களுடைய நீதியான செயல்பாட்டுக்கு தகுந்த வகையில் பயன்பாட்டுக்கு தகுந்த பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது சந்திர பகவான் ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் புத்தாண்டு உதய நேரத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் தானாகவே விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துட்டு இருக்கும் கடந்த காலங்களில் தேவையில்லாத வம்பு தேவையில்லாத வில்லங்கம் தேவையில்லாத வழக்கு இருக்கும் இல்லையா அதாவது வில்லங்கம் அப்படிங்கிறது வீடு தேடி வந்துகிட்டு இருந்தால் கூட அந்த வீடு தேடி வந்த வில்லங்கங்கள் தானாகவே வெளியேறக்கூடிய நல்லதொரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது அதே மாதிரி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசியலில் உள்ளவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடியது மேன்மைகள் கிடைக்கக்கூடியது இருக்கிற கட்சி அப்படிங்கிறத விட எந்த அரசியலில் சேர்ந்தால் நமக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து யூகிக்கக்கூடியது கடந்த காலங்களில் வந்து யதார்த்தமான வகையில் பொது வாழ்க்கையில் பொதுமக்களுக்கு உண்மையாகவே சிரமப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகுது அதாவது இந்த புத்தாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கண்ணீர் ராசிக்கு இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால எண்ணிய காரியங்களில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய சுப விரயங்கள் வந்து கொடுக்கக்கூடிய கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய கடன் தொழில வந்து அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சரியான வகையில் பயன்படுத்தக்கூடிய கடனே வாங்காமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத விட அந்த கடனை வாங்கினா கூட அதை அதை விட நல்லதாக பயன்படுத்தக்கூடிய திட்டங்களும் சிறப்புகளும் சிந்தனைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வந்துட்டு கடந்த கால சிந்தனைகள் உங்களுக்கு வந்து முன்னேற முடியாமல் தடைகளை கொடுத்துருந்தால் கூட தடைகள் விலகி தாமதம் இல்லாமல் அகன்று எல்லா விஷயங்களிலும் தன பண சேர்க்கைகள் கிடைக்கக்கூடியது வீரியமாக செயல்படக்கூடியது விவேகமாக சிந்திக்கக்கூடியது சிந்தித்து செயல்பட்ட காரியங்களில் மிகப்பெரிய நன்மைகளையும் லாபங்களையும் சேமங்களையும் சந்திக்கக்கூடியது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டு அமையப்போகுது குரு பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பூர்ணமாக இருக்குது ராசி அதிபதி சனி பகவானுடைய ஆதிக்கமும் உங்களுக்கு பூர்ணமாக இருக்குது புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு வந்து புதுமையான பெயர் கொடுக்கக்கூடிய வடிவத்தில் வந்துட்டு அதனால் எந்த மாதிரியான தொழில் அதாவது சொந்த சொந்தமாக காசு போட்டு தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட முதலீடே போடாத மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு கூட மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவங்க வந்து மார்தட்டி கொள்கிற அளவுக்கு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்ற ஒரு பெயர் கிடைக்கக்கூடியது மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு வந்து மகத்தான மேன்மை அப்படிங்கிறத விட சிறப்பான நல்ல ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது கைராசியான மருத்துவர் அப்படிங்கிறது பல் மருத்துவராக இருந்தால் கூட நல் மருத்துவர் அப்படிங்கிற பெயர் கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இல்லை உங்கள் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஏரியாவில் உங்களுடைய புகழ் பரப்பக்கூடிய நல்லதொரு ஆண்டாக இரண்டாயிரத்தி புத்தாண்டு அமையும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகம் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்